हेलो फ्रेंड्स वेलकम टू राधिमा किचन एलारी एप्पडी इरुकींगा इन्नैक्कु नम्म वीडियोल एन्ना रेसिपी पार्क्क पोरोम्ना वेज बटर मसाला पार्क्क पोरोम्ना रोम्ब सूपरा टेस्टिया इरुक्क पोगुदु दोसा चपाती इड्ली एल्लात्तुक्कुमे इंद मसाला वंदु रोम्ब नल्ला इरुक्कुम इदु एप्पडी पण्णलाम इदुक्कु एन्नेन्न तेवै पार्त्तुक्कलाम वांग தேவையான விஷயங்களை நான் ஆல்ரெடி இப்படி எடுத்து வச்சிட்டேன் சோ என்னன்னங்கறது குயிக்கா சொல்லிறேன் நம்ம பட்டர்ல தான் செய்ய போறோம் சோ 1 ல இருந்து 2 டேபிள்ஸ்பூனுக்கு பட்டர் எடுத்து வெச்சுโกங்க அப்புறம் தாளிப்புக்கு வந்து நம்ம எல்லா கரம் ஐட்டम्सும் சேர்க்க போறோம் எல்லாத்துலயும் இருந்து ஒவ்வொன்னு எடுத்து வெச்சுโกங்க பட்டை கிராம்பு சோம்பு ஏலக்காய் பிரிஞ்சி எல்லா இதில இருந்து ஒன்னு எடுத்து வெச்சுโกங்க அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து காலிஃப்ளவரும் green peas-உம் எடுத்துக்கேன் இது வந்து frozen green peas அதனால நான் தண்ணியில போட்டு வச்சிருக்கேன் கொஞ்சம் அந்த சில்னஸ் போகட்டும்னு அண்ட் இது கூட வேற என்ன சேர்க்க போறேன்னா கேப்சிகம் ஒரு கொஞ்சூண்டு கேப்சிகம் ஒரு கால் வாசி எடுத்து பொடி இந்த மாதிரி நான் கியூப்ஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அண்ட் சாட்டேக்கு வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் மட்டும் தான் போட்டு சாட்டே பண்ண போறோம் ஒரு வெங்காயத்தை பொடியா நறுக்கி வெச்சுโกங்க அண்ட் தக்காளியை சாட்டே பண்ண போறது இல்ல அரைக்க போறோம் வெறும் தக்காளி மட்டும் அரைக்க போறது இல்ல தக்காளியோட ஒரு 4-5 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க உங்களுக்கு காரம் ரொம்ப வேண்டாம்னா நீங்க குறைச்சுக்கலாம் அண்ட் இஞ்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டுல ஒரு 3 எடுத்துர்க்கேன் இந்த துண்டுல 3 எடுத்துர்க்கேன் அப்புறம் பூண்டு 2 எடுத்து ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் முந்திரி ஒரு 7-8 முந்திரி எடுத்துக்கணும் இத வந்து நம்ம மிக்ஸில போட்டு ஃபர்ஸ்ட் அரைச்சு வெச்சுக்க போறோம் அரைச்சிட்டு இத வந்து நம்ம இந்த வெங்காயம் வதங்கனது ஆட் பண்ண போறோம் மேற்கொண்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அப்புறம் धनिया தூள் இது மட்டும் தான் சேர்க்க போறோம் அப்புறம் சீரக தூள் அவ்வளவுதான் அதோட நமக்கு நல்லா அந்த ஸ்மெல் எல்லாம் போய் கொதி வந்தத நம்ம இறக்கிர போறோம்ங்க சோ ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இது வந்து நான் பன்னீர் வச்சு ஃபர்ஸ்ட் பண்ணிருந்தேன் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சோ அதே தான் இன்னைக்கு வெஜிடபிள்ஸ் வச்சு உங்களுக்கு நான் பண்ணி காமிக்க போறேன் சோ வாங்க இந்த ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த தக்காளி விழுது அரைச்சு ரெடியா வெச்சுโกங்க நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு முந்திரி எல்லாத்தையுமே நான் மிக்ஸில போட்டுட்டேன் இத நைஸா அரைச்சு எடுத்துக்கிட்டு நம்ம ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணிடலாம் நமக்கு தக்காளி விழுது ரெடி ஆயிருச்சு நான் நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் நான் குக்கர் வெச்சிட்டேன் ஏன்னா நமக்கு இந்த காய்கறி எல்லாம் வெந்து அதே சமயம் மசாலா எல்லாம் இறங்கி நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அதனால நான் குக்கர் எடுத்துர்க்கேன் சோ குயிக்காவும் முடிஞ்சிரும் நீங்க pan வேணா panல கூட பண்ணிக்கலாம் இப்போ இதல பட்டர் சேத்தறலாம் ஸ்லோல வெச்சுโกங்க ஏன்னா அந்த பட்டர் வந்து குயிக்கா வந்து இதாயிரும் சோ பட்டர் மெல்ட் ஆகற சமயத்திலேயே நம்ம எடுத்து வச்சிருக்கிற கரம் ஐட்டम्स உள்ள சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்ல அந்த கரம் ஐட்டम्स எல்லாம் கொஞ்சம் வாசம் கொடுக்கட்டும் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த கரம் ஐட்டम्स எல்லாம் நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ வந்து இதல என்ன சேர்க்க போறோம்னா வெங்காயத்தை நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துறங்க வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வந்து உங்களுக்கு சாட்டே ஆயி வரணும் வதங்கும் போதே தேவையான அளவு உப்பு சேர்த்தறலாங்க ரெசிபிக்கு தேவையான அளவு நான் சேர்த்தற போறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க வெங்காயம் வதங்கி வந்ததும் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த இத சேர்த்துக்க போறோம் நம்ம காய்கறிகளை கொஞ்சம் இந்த பட்டர்ல சாட்டே பண்ணிக்க போறோம் சோ உள்ள சேர்த்துருங்க சோ இத நல்லா சாட்டே பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் இங்க நமக்கு வெஜிடபிள்ஸ் நல்லா சாட்டே பண்ணியாச்சு இப்போ நம்ம தக்காளி விழுது சேர்த்துக்கலாம் உள்ள நான் மிக்ஸி அலசி மொத்தமா தான் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன் சோ எல்லாத்தையும் உள்ள சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும் இப்போ இந்த பச்சை வாசம் போற சமயத்திலேயே நம்ம ஸ்பைஸ் பவுடரையும் சேர்த்தறலாம் அதோட சேர்த்து உங்களுக்கு ஸ்மெல் எல்லாம் போகட்டும் சோ கால் ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ना वो अर स्पून मिगा तूल सेक मिगा धनिया कल पउडर ऐसा नम पच मिग वे सेको सो पा सेको रोम सेटीन अब स्पैस अधिकमे वो सीरक तूल और कल स्पून अवलोदा वेमेव कुछ तनी सेतकल तनी से ना कुल ஏன்னா உங்களுக்கு முந்திரி போட்டனால அது அப்படியே வந்து டைட் ஆகும் சோ நீங்க தேவையான அளவு தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு கொதி வரட்டும்ங்க கொதி வந்து அந்த ஸ்மெல் எல்லாம் போனதும் குக்கரை மூடி ஒரு ரெண்டு விசிலுக்கு வச்சு எடுத்துக்கலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க அண்ட் மீன்வைல் நீங்க டேஸ்ட் பாத்துக்கோங்க உப்பு காரம் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கானு
குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கு. என்ன மூடியாச்சு, ஜஸ்ட் ஒரு 2 hours ரொம்ப வச்சிடக்கூடாது, அந்த காய்கறி குழஞ்சிடக்கூடாது, ஜஸ்ட் வெந்து அப்படியே மசாலாவோட பைண்ட் ஆகி வந்ததும் நம்ம இறக்கிடலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ மேத்தி லீவ்ஸை தூவிடலாம். நீங்க வந்து கொத்தமல்லி வேணும்னா கொத்தமல்லி கூட போட்டுக்கலாம், உங்க இஷ்டம்தான். செம்ம வாசமா இருக்குங்க. அந்த பட்டர்ல நம்ம குக் பண்ணிருக்கோம் இல்லையா, சூப்பர்வா இருக்கு. நம்மளுடைய வெஜ் பட்டர் மசாலாவை சர்வ் பண்ணியாச்சுங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ வீடியோவை பார்த்துருப்பீங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் வீட்டில் பண்ணி பாருங்க. அண்ட் மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ராதிமா கிச்சனை. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. பை, சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ.